இன்னைக்கு ரெசிபி மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் போட்டு பிரெட் உப்புமா பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி எலுப்பச்சிட்டு வச்சு குக்கிங் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம விட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு நம்ம சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்தாச்சு. நம்ம பொடியாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் கருவேப்பிலை தேவையான அளவு வெங்காயம் ஒரு 2 செகண்ட் நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியாச்சு. நம்ம நறுக்கி வச்ச பொடி பொடியாக நறுக்கி வச்ச காய்கறிகளை இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். கேரட் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இப்போ அதை வந்து இதில் சேர்க்குறேன். 10 பீன்ஸ் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொடமுளகா 1 பொடியாக நறுக்கி வச்சது அதையும் சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லெட்டு வச்சு நம்ம மூடி வச்சா சீக்கிரமாக வெந்துடும். நம்ம பொடியாக காய் நறுக்கிறதுனால தண்ணி ரொம்ப தண்ணி விடாமே நம்ம இதை வதக்கிடலாம். இதை மூடி வச்சு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு. பாதி முக்கால்வாசி வந்த உடனே ஒரு தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளி அரைச்சி தான் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கணும். நம்ம சேர்த்து தக்காளி வந்து நல்லா வெந்தாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு இது ஆப்ஷன் தான், வேணால் போட்டுக்கலாம். பிரெட்டை வந்து இப்படி ஸ்கொயராக அப்படி இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அதை பண்ணி வச்சுக்கலாம். சாண்ட்விச் பிரெட் வாங்கினா நல்லாயிருக்கும். இல்லைனா உங்களுக்கு எந்த பிரெட்டு, ப்ரௌன் பிரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மில்க் பிரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துருக்க காய்கறிக்கு வந்து ஒரு 6 பிரெட்டு நான் சேர்க்குறேன். நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட்டை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பிரெட்டை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்ன சின்ன பீஸா வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது பெரிய பெரிய பீஸா இருந்தால் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இப்போ பிரெட்டை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். இந்த சமயத்தில் தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலோ கியோ சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பிரெட்டு பார்த்து ஒயிட் பிரெட்லாம் கொடுத்தா உடம்புக்கு அவ்வளோவா நல்லது இல்லை. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லேயும் இந்த ரெசிபியை கொடுக்கலாம். நம்மளோட பிரெட் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.